சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். மோடியின் தமிழகம் புத்தகத்தை பற்றி பல தடவை பல விஷயங்கள் சொல்லிட்டேன். இதுவரைக்கும் வாங்கினவங்க மற்றவங்களாம் வாங்க சொல்லுங்கள். அட்டை சோர் ரெண்டு மூணு நண்பர்களுக்காவது வாங்க சொல்லுங்கள், அவங்க படிக்கட்டும். படித்தாங்கன்னா இந்த தேர்தலுக்கு மோடியினுடைய கரத்தை வழிபடுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். தேவைப்படுறவங்க 9092345641 909 9345641 இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். இதில் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடலாம். இதே நம்பர் தான் வந்து ஜிபே நம்பரும். ஜிபேயில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். புத்தகத்தினுடைய விலை இப்போ 350 ரூபாய். தபால் செலவு தமிழ்நாட்டுக்குள்ளே 50 ரூபாய், மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி 50 ரூபாய், மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபாய். அந்த ரூபாயை சேர்த்து நீங்கள் வந்து ஜிபே மூலமாக எனக்கு பண்ணிவிட்டு அந்த ரிசிப்டை அதில் தூக்கி வாட்ஸ்அப்பில் போட்டிங்கனாலே போதும். அட்ரஸ் அனுப்பும்போது பின்கோடு மறக்காமல் நீங்கள் அதில் பதிவு பண்ணி போட்டுருங்க. அப்புறம் வந்து இதுவரைக்கும் எனக்கு அனுப்பி, ஒருவேளை இப்போ கடந்த 2-3 நாளைக்குள்ளே உள்ளவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக டெலிவரி எல்லாம் கிடச்சிரும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எப்போவாது நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு விடுபட்டு போயிருக்கு, இது வரைக்கும் எங்கள் புக்கு வரல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து உடனடியாக உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால விடுபட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி புக்கு வாங்கினவங்க யாராவது எனக்கு பே பண்ணாமல் விடுபட்டிருந்தாலும் எனக்கு இந்த நம்பருக்கு பே பண்ணுங்கள். இது ஒரு கோரிக்கை. அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்றுக்கு வந்து இந்த திருமாவளவன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பறையர் சமுதாயம், பட்டியலின சமுதாயத்தில் பறையர் சமுதாயத்தை வச்சியே வாழ்க்கையை நடத்தி விட்டு கிட்டத்தட்ட அந்த சமுதாய மக்களை மதம் மாற்றுறதுக்காக, கிறிஸ்தவனை மதம் மாறு இல்லைனா முஸ்லீமை மதம் மாறுங்கிறதுக்காக அதை ஒரு அஜெண்டாவாகவே எடுத்து வச்சு இப்போ வந்து அரசியல் நடத்திட்டுருக்காரு பார்த்தீங்களா, தொல் திருமாவளவன். அவர் வந்து ஒரு மாநாட்டம் நடத்திருக்காரு திருச்சியில், நடத்தினார், அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா, அந்த மாநாட்டு சம்மந்தமாக சென்னையில் ஒட்டியிருந்த பெரிய போர்டு கிட்ட எல்லாம் வச்சுருந்தாங்க, ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் சரிதான். அதில் சம்மந்தம் இல்லாமல் முக ஸ்டாலினையே பெருசு பெருசாக போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா அந்த கட்சி, இது விடுதலை சிறுத்தைகள்ங்கிற அந்த பிரிவினவாத தேச துரோக இந்த கருங்காலிகள் எல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த கட்சியில் போய் அவரும் சேர்க்கலாம், தப்பு இல்லை, முக ஸ்டாலின் சேர்ந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருந்துச்சு. என்னடா இவருக்கு படத்தை ரொம்ப பெருசாக போட்டு ஓட்டிட்டு நடக்காங்க, என்ன காரணம், திருமாவளவனை தானே ஓட்டிட்டு நடப்பாங்க, திடீர்னு என்னாச்சு இந்த இவங்களுக்கு திடீர்னு இதை மாறிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தோண வச்சுது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மாநாட்டில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து தனியாகவே ஒரு விஷயத்த சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு 2011 அந்த காலகட்டத்தில் நாங்கள் குஜராத்துக்கு போனோம். போகும்போது வந்து அங்கே நேரிலேயே பார்க்க முடிஞ்சுது. அன்றைக்கி அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக தான் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் 2014 தான் தேர்தலில் சந்தித்து பிரதமரானார். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே முதலமைச்சர் தான். ஆனால் அங்கே போகும்போதே ஒரு சூழ்நிலை என்னவா இருந்துச்சுன்னா, அவரை பற்றி யாராவது பாராட்டி பேசினாலும் அது ஆல் இந்திய செய்தியாக வந்துட்டு இருந்துச்சு. அவரை பற்றி யாராவது பகைச்சு விமர்சனம் பண்ணாலும் அது வந்து ஆல் இந்திய செய்தியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இதை மாதிரி ஒரு பெரிய இதை வந்து அவர்கிட்ட நம்ம அவரை பற்றி பார்க்க முடிஞ்சுது. அப்போ இங்கே 2011 வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்து மு கருணாநிதி, இவர் திமுக, அவர் வந்து பாஜக. ஆனால் இவர் கருணாநிதி என்ன செய்வார்னா, அப்போ அதைக்கு அப்போது ஏதாவது ஒரு வார்த்தை மோடியை பற்றி ஏதாவது சொல்லிவிடுவார். சொன்ன உடனே அது ஆல் இந்தியா நியூஸாக ஃப்ளாஷ் ஆயிரும். ஒன்று திட்டுவார் இல்லைனா சம்மந்தம் இல்லாமல் பாராட்டுவார், ஏதாவது ஒன்று, ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும். அப்படி ஏதாவது ஒன்று சொல்லும்போது அது பெரிய இதாச்சு. அதாவது பேசுபடு பொருளாக அன்றைக்கு இருந்தது திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆல் இந்தியா லெவலில் ஒரு பேசு ஆல் இந்தியா லீடர் கிடையாது அவர். குஜராத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து ஆல் இந்தியா லெவலில் ஒரு பேசுபடு பொருளாக அன்னைக்கு இருந்தார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி அதே மாதிரி இடத்துல வந்து திரு அண்ணாமலை ஐ பேசியிருக்கார். கடந்த சில மாதங்களாக ஆண்டுகளாக வந்துடும் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசுபடு பொருளாக மைய கருத்தாகவே திரு அண்ணாமலை ஐ பேசினா இருக்கார். அவர் என்ன பேசினாலும் அதுதான் செய்தி. அவர் இப்போ பத்திரிகையாளரை திட்டினாலும் சரிதான், பார்த்து பக்குவமாக பல்லு பெற்ற போதுன்னு சொன்னாலும் அதுதான் பெரிய நியூஸ். அதுக்கு தான் போராட்டம். ஹிந்து என்றாம் இவனெல்லாம் எதுக்கு பத்திரிகை நடத்துகிறான்னு எனக்கு தெரியல. ஒரு கேவலமானது, அதாவது மத மாதிரி போனாலே அப்படியே தேச துரோகியை மாறிடுவான்னு நினைக்கிறேன். பேர் ஹிந்து, ஜாதி முஸ்லீம், பிராமின், ஆனால் அது எங்கே போய் பல்ல காட்டிட்டு கிடக்கு பாருங்கள். சரி, அது இருக்கட்டும், அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு தேச துரோகின்னா அப்படிப்பட்ட ஒரு தேச துரோகி அப்படியே அது இந்த நக்கீரன் கோபால் இன்றைக்கி சொல்லவே வேண்டாம். அதுக்கு பணம் தான் முக்கியம், கிடச்ச போதும், அது என்ன வேணாலும் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். முன்னாடியெல்லாம் இவர் வந்து இந்த குறிப்பாக பொள்ளாச்சி அந்த சம்பவத்தை வச்சு எல்லாம் ஆயவோ அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டு கிடந்தார். இப்போ இந்த ரேகானி ஒரு பொண்ணை
சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி வந்து கருணாநிதிங்கிற இந்த கேடுகட்ட எம்எல்ஏக்கு மகனும் மருமகனும் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரோ அவன் பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வார்த்தை அந்த மீசக்காரன் வாயிலிருந்து வரவே இல்லை. இவ்வளவுதாங்க அவர் இது. சரி விஷயத்து வாங்க, இப்படியே அண்ணாமலையை பற்றி யார் பேசினாலும் சரி அது பெரிய நியூஸ் ஆகுது. அண்ணாமலையை பற்றி அதனால தான் இந்துவன் ராமபு இந்த போராட்டம் ஒன்று பண்ணாங்கல்ல, அந்த இந்த பல்லுபடாமல் வாசிப்போர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது, பத்திரிகையாளர் சங்கத்துக்கு அப்படி தான் பேர் நம்ம வச்சுருக்கோம். அந்த பல்படாமல் வாசிப்போர் சங்கத்திலேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதில் ஹிந்து ராமெல்லாம் போய் பேசும்போது என்ன பேசியிருந்தாருன்னா, அது வந்து நீங்கள் இனிமேல் வந்து நாம் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை பற்றி இனிமேல் செய்தி போக்கு பத்திரிகை வைக்காது, அண்ணாமலைக்கு விளம்பரம் கொடுக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் திட்டமிட்டு தான் முக ஸ்டாலின் தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி தான் விளம்பரமாக கொடுத்துட்டு இருக்கீங்க, அப்படி தானே? விளம்பரம்னு அந்த ஆள் சொல்கிறது செய்தி, செய்தியை தான் விளம்பரம்னு சொல்லிட்டு நடக்கு. விளம்பரம்னு எதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இவங்களாம் அப்படின்னு பத்திரிகை என்ன நடத்திருக்கானுன்னு தெரியல. அதாவது பத்திரிகையில் விளம்பரம் யார் வேணாலும் கொடுக்கலாங்க, கிண்டு இல்லை, எந்த பத்திரிகையிலானும் சரி தான். என்னை பற்றி இப்போ பூஸ்டப் பண்ணி நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கோடிக்கணக்கில் ரூபாய் நான் செலவு பண்ணால் விளம்பரம் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதுதான் பத்திரிகை தான் செய்வாங்க, அது விளம்பரம் அது வேறு. ஆனால் செய்தியாக போடுறம்போது அதில் போடக்கூடாது, அவரை விளம்பரப்படுத்தக்கூடாது, விளம்பரம் செய்தி போடக்கூடாதுங்கிறார். பத்திரிகை தர்மம் எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போகுது பாருங்க. அதனால தான் வந்து அந்த கிண்டு பேப்பர் நாசமாக போயிட்டுருக்கு பாருங்க, சரிவை நோக்கி போயிட்டுருக்குது. அது சர்க்குலேஷன்லாம் ரொம்ப கீழே விழுந்து போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதை இழுத்து மூடக்கூடிய லெவலுக்கு அது போகும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவர் இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையை பற்றி இந்த மாதிரி பேசிட்டு நடந்தாங்க, அவரை பற்றி விளம்பரப்படுத்தக்கூடாது. ஏன்னா அண்ணாமலை பேசுபடு பொருள் ஆகிட்டார். நீங்கள் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, நீங்கள் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாலும் சரி, அவர் உங்களுக்கு தந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் அவரை பற்றி செய்தி எழுதினீங்க தான் நம்ம பத்திரிக்கை விற்கும். ஏன்னா அவர் தான் பேசுபடு பொருள், மையப்பொருளாக இருக்கார் தமிழகத்தில் இன்னைக்கு. அதுதான் அரசியல் தலைவர்களை பாருங்களேன், எல்லாருமே அவரை பற்றி பேசுவாங்க, அவரை பாராட்டி பேசுவாங்க, இல்லைன்னா திட்டி பேசுவாங்க. பெரும்பாலும் இந்த திமுக கொத்தடிமைகள் கட்சிகள்லாம் அவரை வந்து விமர்சனம் பண்ணி இழிவுபடுத்தி பேசுறதுல உச்சக்கட்டத்தில் இருக்க, குறிப்பாக ஆட்டுக்குட்டிங்கிற பேரை வந்து பண்ணாங்க. எப்போல்லாம் திமுகவுக்கு வந்து அதை கருத்தியல் ரீதியாகவோ இல்லைன்னா திறமையின் அடிப்படையிலேயோ இல்லை ஒழுக்கத்தின் அடிப்படையிலேயோ இல்லைனா உழைப்பின் அடிப்படையிலேயோ ஒருத்தரை எதிர்கொள்ள முடியலை அப்படின்னா இழிவுபடுத்திடுவாங்க. காமராஜர் அதுதான் பண்ணாங்க. அப்போ காமராஜர் முதலமைச்சராக இருந்து அப்புறம் பக்தவச்சலம் இருந்து பழையபடி காமராஜர் வந்து தமிழக அரசியலில் வந்து முக்கியமான பங்கெடுத்து செய்யும்போது காமராஜரை இவங்களுடைய உழைப்பாலோ திறமையாலோ நேர்மையாலோ உண்மையாலோ எதிர்கொள்ள முடியல, இது ஒன்றுமே உண்டு கிடையாது. திமுககாரங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. அப்போ ஆனால் அந்த மனிதர்கிட்ட அவ்வளவு இருக்குது, உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, நேர்மை இருக்குது, ரொம்ப ரொம்ப திறமையான ஆள், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், படிப்பு கம்மியாக இருந்தாலும் இவங்க படிக்காத மேதையாகவே அவர் வந்துட்டார். அப்போ அவரை எதிர்கொள்ள முடியலை. அப்போ என்ன சொன்ன கருவாட்டுக்காரி மகன் அப்படி தானே பண்ணிட்டாங்க. காண்டாம் இருக்க தோழன், துண்டு வீடி காமராஜர், இப்படி இதில் கருணாநிதி சொன்ன டயலாகுங்க. அவர் காமராஜர் அவர்களை பற்றி திரு கருணாநிதி அவர்கள் பேசின டயலாகை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் போட்டு அவரை இழிவுபடுத்தி ரொம்ப கொச்சைப்படுத்தி, அவருக்கு வந்து சுவிஸ் பேங்கில் பணம் இருக்குது, அவருக்கு ஹைதராபாத்தில் திராட்சை தோட்டம் இருக்குது, அங்கே வீடு இருக்குது, பங்களா இருக்குது, அதுவும் கூட போஸ்டர்லாம் அடித்து ஓட்டியிருக்காங்க. அது என்ன கணக்குன்னே தெரில. அன்னைக்கே வந்து அந்த அன்னைக்கு காமராஜர் கூட இருந்த இதில் கொஞ்சம் பேர் வந்து நம்மளை மாதிரி ஒரு வேற மாதிரி யோசிக்கிற ஆள்களெல்லாம் இருந்தாலும் அன்னைக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம், மிதிச்சிருக்கணும் இவங்களெல்லாம். அது எப்படிங்க, ஏழை பங்காளனின் பங்காளாவை பாருன்னு சொல்லி போஸ்டர் அடித்து தெரு தெருவாக ஒட்டி வந்த ஒட்டி ஊரை ஏமாத்தின கும்பல், எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு கட்டமைப்பு பாருங்களேன். கடைசியில் அவர் இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். இப்போ சாகும்போது என்ன 140 ரூபாய் ஏதோ பாக்கெட்ல இருந்துன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். காக்கி சட்டை இருந்தது, சாரி கதர் சட்டை, 4 சட்டை இருந்துச்சு, அவ்வளோதான். செருப்பு கூட ஒரு பிஞ்ச செருப்பு தான், அவ்வளோதான். இவ்வளோதான் அவருடைய ப்ராப்பர்ட்டி. ஆனால் அவருக்கு திராட்சை தோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டானுவா, ஒரு பங்களாவே போட்டு காணிச்சானோன்னு எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணினாங்க. அடுத்து எம்ஜிஆர் இதை மாதிரி என்ன இல்லாமோ நெருக்கடி கொடுத்து பார்த்தாங்க. கடைசியில் அவர் தான் இறக்குறது வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத முதலமைச்சராக இருந்தார். இப்போ அதே மாதிரி ட்ராக்கில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை ஒழிக்கிறதுக்கு என்ன இல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க, முடியலை. அதனால் இப்போ வந்து கரிஞ்சு கொட்டுற வேலையை செய்கிறாங்க. அது ஆட்டுக்குட்டிங்கிறத எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறதில்ல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. விவசாயிகள் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் வாத்துக்கோழி மேய்ச்சேன். விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் தான் வாத்துக்கோழி மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து அதனால் அது அண்ணாமலையும் ஆடு வளர்க்குறாரு, ஆடு மேய்க்கிற வச்சிருக்காரு, மாடு வளர்க்குறாரு, எல்லாமே பால் மாடு வளர்க்குறாரு, விவசாயம் பண்ணுறாரு, எல்லாமே அவருக்கு தொழில் இன்னமும் இருக்குது. அவங்க கையில் இன்னமும் விவசாய நிலங்கள் இருக்குது, விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அதனால் அதில் தப்பு கிடையாது, திருடக்கூடாது. ஆனால் நீங்கள் அவ்வளோ திருடனவளாக இருக்கீங்க, கொள்ளைக்கார கூட்டமாக இருக்குது, கொள்ளை கும்பலாக இருக்குது. நீங்கள் வந்து அவரை வந்து எப்படி இந்த நேர்மை உண்மை உழைப்பு இதை வச்சு அண்ணாமலையை எதிர்கொள்ள முடியாது. அப்போ இது பண்ணுறாங்க. எதுக்கு நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த மாநாடு நடத்தினார் பார்த்தீங்களா, மாநாடுங்கிற பேரில் எந்த ஒன்றும் பண்ணார் பார்த்தீங்களா, நம்ம திருமாவளவன். அந்த இதில் இவர் வந்து ரெண்டு மூணு விஷயத்த பேசினார். அதில் ஒன்று வந்து அண்ணாமலை ஐபிஎஸை பற்றியும் பேசினார். அண்ணாமலை ஐபிஎஸை பற்றி அவர் பேசின பேச்சு வந்து கத்துக்குட்டி ஆட்டுக்குட்டியை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொன்னார். யார், அண்ணாமலை ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறார். அண்ணாமலை கத்துக்குட்டி ஆட்டுக்குட்டியை கத்துக்குட்டியான் அவர். இவர் ரொம்ப படித்த மா மேதை இவர். இந்த ஈரவெங்காயம் அவர் ஐபிஎஸ், அதாவது யூபிஎஸ்சி எழுதி பாஸ் ஆனவர், எம்பிஏ எழுதி பாஸ் ஆனவர், அதாவது நல்ல மார்க்கோடு பாஸ் ஆனவர், கிரேடில் வந்தவர் அவர். அவருக்கு வந்து ஒன்றும் தெரியாது. இது இந்த நாலு கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு தெரியுற திருமாவளவனுக்கும் அவருக்கு அந்த ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கும் நிறைய தெரியுமா. இன்னொரு வார்த்தையும் சொன்னார், பிரதமர் வந்து ஃப்ராடா. யாரு, திருமாவளவன். இவங்களை அவர் ஃப்ராடா, இவங்க நல்ல நல்லவங்களாம், கேலி கூத்தா இல்லையா. அவ்வளவு அயோக்கியத்தனமா மாமாவேல பார்க்கறது திருமாவளவன். சன் சொந்த சமுதாயத்தையே கிறிஸ்தவ மதத்துக்கு போங்க, முஸ்லீம் மதத்துக்கு போங்கன்னு சொல்லி ஆளு பிடிச்சி கொடுக்கக்கூடிய மாமா வேலையே திருமாவளவன் பண்ணிட்டு இருக்கார். இவர் வந்து ஃப்ராடுன்னு சொல்றார், பிரதமரை சொல்றார். எந்த அடிப்படையும் எம்பி வேற இந்த ஈர வெங்காயம், அது எந்த கணக்கில் சொல்லணும் தெரியலன்னு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, அது மேடையில் தான் பேசினார். அது என்ன அப்படின்னா, பிரதமர் வந்து 15 லட்சம் ரூபா வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் நான் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொன்னார். அதை அவர் போடலை, அப்போ அவர் ஃப்ராடு தானே, அதனால் அவர் ஃப்ராடு, எத்துவாளி, ஏமாத்துக்காரரு அவர், இவருன்னு சொல்லிட்டு திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து எவ்வளவு இழிவெல்லாம் பேச முடியுமோ அவ்வளோ வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசிகிட்டு இருந்தார் திருமாவளவன் அவர்கள். என்னடே இதில் கூட ஒரு கேள்வி இருக்கு என்னென்னா, சரிங்க அவர் அங்கே வெளிநாட்டு பணத்தெல்லாம் வந்து பதுக்கி வச்சுருக்கிறது, அந்த கொஞ்சம் கொள்ளையடித்து குமிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் கொண்டு வரோன்னு சொன்னார், ரைட்டு இருக்கட்டு. அந்த கொள்ளையடித்து வச்ச அந்த நாய்களெல்லாம் யார், காங்கிரஸ் களவாணிகள், திமுக களவாணிகள், இவங்க தானே, அவங்க கூட தானே நீங்கள் கூட்டணி வச்சுருக்கியே, அவங்க கூட தானே ஒத்து ஊதிட்டு அடக்கியே, அவங்க கூட தானே அவங்களுக்கு தானே முறவாசல் பண்ணிட்டு அடக்கியே. அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்புறம் ரெண்டாவது, அவர் என்னைக்கு சொன்னார், 15 லட்சம் ரூபா உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழும் தெரியாது, அப்படி தானே, இங்கிலீஷும் தெரியுது. இவனே தெரிஞ்சவன்ட்ட கேட்க வேண்டியது தெரியும், இவங்களே தெரியாதுன்னு கேட்டது. அந்த பாமர சமுதாயம் வந்து மாறுது, அதான் கொந்தளிக்கிறார். அதாவது பட்டியலின பறையர் சமுதாயத்திலேருந்து நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் இப்போ போயிட்டு இருக்காங்க, அதை இவரால் ஜீரணிக்கவே முடியலை. அதுக்கு என்ன பண்ணனா என்ன பண்ணலாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல், எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் திருமாவளவன் அவர்கள் விதற்றுகிறார், உளறுகிறார், ஒப்பாரி வைக்கிறார். ஏன்னா அவருக்கு கூடாரம் காலியாக போகுது, அதுக்கு தான் ஒரு கூட்டத்தை கூட்டி அதெல்லாம் பண்ணது. கூட்டம் நாங்களும் நிறைய பேர் இருக்கோன்னு காணிக்கிறத வேண்டி பண்ணாங்க. ஆனால் இவர் இங்கே பண்ணினார், இந்த மீட்டிங் இங்கே முடியலை. அதுக்கடையில் அங்கே டமால் பீகாரில் வெடிச்சு செதறி அங்கேருந்து நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார். இவ்வளோதான் இவங்களுடைய இவங்களுடைய ராசிகள்லாம் அப்படி தான் இருக்கும். சரி, இப்படி இதை மாதிரி அண்ணாமலையும் வந்து அவர் வந்து ஆட்டுக்குட்டி கத்துக்குட்டி எல்லாம் சொல்லிட்டு போனார். இவர் மட்டும் சொல்லலைங்க, அதே மேடையில் பேசின வைகோ, அவரும் வந்து அவருக்கு பங்குக்கு வயசான சாவ போகக்கூடிய காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா, பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் தான், பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல அப்படின்னாரு. சரிதானே, சிங்கங்கள் அல்ல. சிங்கம் யார் சிங்கம், அண்ணாமலை தான் சிங்கம், நீங்கள் அசிங்கம். சரிதானே, சிங்கங்கள் அல்ல ஏன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கர் வேற துணைக்கு இழுத்துக்கிட்டாரு, இழுத்து பலியிடப்படுவதெல்லாம், அதாவது அண்ணாமலையே பலியிட போகிறாங்களாம். இவரும் வந்து அண்ணாமலையை பற்றி தான் பேசுகிறீங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இதே இதில் அடுத்து பேசும்போது என்ன சொன்னால், எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் இங்கே எதுவும் செய்ய முடியாது, எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் இங்கு எதுவும் செய்ய முடியாது. இதை சொன்னது வைகோ. இந்த வைகோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலையுடைய ஃபோட்டோவை காட்டி, இது யாருன்னு அவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, எனக்கு இவரை தெரியாதுன்னு சொன்னார். இவர் தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே அந்த நிகழ்ச்சியில் வந்து இவருடைய இவருக்கு ஒரு மரியாதையான ஒரு நிகழ்ச்சி, அது அரசியல் சம்மந்தமாகவே கிடையாது, பொதுவாக இவருடைய வாழ்க்கையை பற்றி அவங்க எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் நோக்கம் என்னவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் இவரை பெருமைப்படுத்துகிறதான ஒரு நிகழ்ச்சி. அதில் இவருடைய வயசுக்கு இவருடைய முதிர்ச்சிக்கு அரசியல் அனுபவத்துக்கு தக்கவாறு அவர் பெருந்தன்மையாக பேசியிருக்கணும். அது என்ன வேணாலும் சித்தாந்த ரீதியாக எதிரி எதிராக இருக்கலாம், ஆனால் பேசியிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல கூட வைகோன்னா இவ்வளோ பட்ட கேடு கேட்ட ஒரு ஜென்மங்கிறத தான் அவர் பதிவு பண்ணார். யாருன்னே தெரியாதுன்னு சொன்னார். அப்போ நேத்தி மட்டும் எப்படி தெரிஞ்சது, எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் இங்கே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொந்தளிச்சுட்டு நடந்தார் இவர். அப்போ அதில் வந்து நம்ம இதை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வைகோ அந்த பாஜக இங்கே இல்லைங்கிறீங்க, கால் ஊனலைன்னு சொல்கிறீங்க, இங்கே ஒன்றுமே இல்லை,
மு க ஸ்டாலின் அதே மேடையில் பேசும்போது பாஜக அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் ஆல் இந்தியா லெவலில் நம்ம பாஜகவை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இவாள் மட்டும் ஆல் இந்தியா லெவலில் கிழிச்சு தொங்க விட்டுட்டு கிடக்க அவ்வளோ இல்லை, ஒன்றும் புரியலை. நீங்கள் கும்படி கூட்டிக்க அந்த பக்கம் நீங்கள் இல்லையே, அதுதானே உண்மை. ஆனால் கன்னியாகுமரி வரைக்கும் பாஜக இருக்கே. மறுபடியும் ரெண்டு மூணு மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய லட்சணம் என்ன, பாஜகவுடைய வளர்ச்சி என்னங்கிறத மக்கள் நேரடியாகவே சான்றிதழ் வழங்க போகிறாங்க. நீங்கள் பணத்தை கொடுக்கலாம் நினைக்கிறீங்க, அதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம் நீங்கள் எல்லாம் கொடுங்க. எதை கொடுத்தாலும் சரி, உங்களால் இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே இன்னும் வர முடியாதுங்கிறது உங்களுக்கு சரிவு காலம் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இவர் அந்த இது அண்ணாமலை தான் பேசினார், அண்ணாமலையை மையப்படுத்தி தான் அந்த இதை ஆரம்பித்தார். பேரை சொல்லலை, ஆனால் வந்து அதை ஆரம்பித்தது அப்படி தான். பாஜக அங்கே இல்லைங்கிற மாதிரி சொல்லி சுற்றி வளர்ச்சி எங்க பாஜக இல்லைல்லங்க தமிழ்நாட்டில். அப்போ ரெண்டாவது பெரிய கட்சியாக எது இருக்குது உங்கள் கணக்குப்படியே வரேனே. அப்போ யாரை நீங்கள் சொல்லணும், நாம் தமிழரை போய் சொல்ல போகிறீங்களா? அது இல்லை அப்படி தானே. அப்போ யாரை சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமுக தான் பெரிய கட்சி நீங்கள் நம்புறீங்களா? அப்போ அதை அவரை தானே சொல்லணும், அவர் தானே உங்களுக்கு பெரிய டக் ஃபைட் கொடுக்குறாரு அப்படி எடுக்கணும். இல்லை, மக்கள் மனதிலும் சரி ஒரிஜினலாக செயல்பாட்டிலையும் சரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இருக்காரு. பாஜக தான் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. ஆளுங்கட்சியினுடைய கண்ணில் விரலை ஆட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கார். அப்போ மு க ஸ்டாலினுக்கு கண்ணில் விரலை விட்டு சுண்டு விரலை விட்டு ஆட்டுறது அண்ணாமலை அப்படிங்கிறனால, அவரை எதிர்கொள்ள வழி இல்லாதனால வைகோவிலேருந்து ஆரம்பித்து இன்னும் கண்ட போனவன் வந்தவன் எல்லாம் அந்த மீட்டிங்கில் எல்லாம் ஆடு அண்ணாமலை ஆட்டுக்குட்டி இப்படியே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி சொல்ல மக்களை வந்து அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்கிறேன், அண்ணாமலையை நீங்கள் அசைக்கவோ ஆட்டவோ எதுவுமே பண்ண முடியாது. அவருடைய வேகம், அவருடைய வீச்சு, அவருடைய வளர்ச்சி எல்லாமே மிகப்பெரிய அளவில் வந்து போச்சு. அது எந்த நீங்கள் பத்திரிகையாளர்களை வச்சு இழிவுபடுத்தி ஏதோ பண்ணலாம் பார்த்தீங்க, அது நடக்கலை. பத்திரிகைகளை எழுதுவதன் மூலமாக பண்ணலாம் பார்த்தீங்க, அதுவும் இப்போ வியாபாரம்லாம் போச்சுது. தொலைக்காட்சி மூலமாக விவாதம் பண்ணி எல்லாமே பண்ணலாம் பார்த்தீங்க, அதுவும் நடக்காமல் போச்சுது. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் இப்படி வந்தது. இல்லை கூடுதலாக திருமாவளவன் சொன்னதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அதனால் நாங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல போகிறோம். அதையா உண்மை? நீ யாருங்கிறது உலகத்துக்கு நீனே சொல்லியிருக்காங்கிறது தானே நம்ம எல்லாம் உண்மை. அப்படி தானே எடுத்துக்க முடியும். மாமா வளவன் அப்படிங்கிறத அப்பட்டமாக சொல்லிட்டாருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்ல, அப்படி தானே? இது வந்து இந்த முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் மதவாத கும்பலுக்கு, முஸ்லீம் பயங்கரவாத கும்பல்களுக்கெல்லாம் துணை போகக்கூடிய ஆள், அவங்களுக்காக அவங்க அரபு நாட்டிலேருந்து கொடுத்த அந்த பிரியாணிக்காக இது மத மாற்றும் வேலையில் இங்கே ஈடுபட்டிருக்குங்கிறதான உண்மை. அதுவும் குறிப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டன்னு சொல்லக்கூடிய அந்த பறையர் சமுதாயத்தை அவங்களுக்கு விற்கிறதுக்கு, அதை மத மாற்றுறதுக்கு இந்த ஆடு வேலையை செய்துட்டு இருக்காருங்கிறதான உண்மை அடிப்படையில். இதில் வேற பேர் வச்சாராம் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவுக்கு பேரில் வந்து ராமசாமி இருந்துச்சான், அதனால அவங்க அப்பா பேரை வந்து தொல்காப்பியன்னு இவர் மாற்றினாராம். ஏன் அதால அப்படியே போய் இந்த ஈரோடு ஈர வெங்காயம் இருக்கார்ல அவர், ஈவே ராமசாமி நாயகர், அதான் ராமசாமி தானே, அதையும் போய் மாற்ற வேண்டியது தானே, அதானே மாற்ற வேண்டியது தானே. அப்புறம் வந்து ஜனநாயகம்னு போட்டால் தமிழ் செத்து போச்சு தாமா, அதனால சனநாயகம் அப்படி போட்டால் தமிழ் வாழ்ந்துச்சான். ஏன் மு க ஸ்டாலின் போடுறதுக்கு அதுக்கு என்னது ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கு சுடாலின்னு எழுத வேண்டியது தானே, போஸ்டர் அடிக்க வேண்டியது தானே. நாங்கள் தமிழில் தான் எழுதுவோம், ஆகஸ்ட்னு எழுதுவோம், ஆகத்துன்னு தான் எழுதுவோம்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்களா? அதுமாதிரி இதுலேயும் அடம் பிடிச்சி எழுத வேண்டியது தானே. ஸ்டாலின்ங்கிறது தமிழ் அல்ல, அதனால சுடாலின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதிக்க வேண்டியது தானே. ஜவாகர் இல்லை, தமிழ் இல்லை, அதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சி எழுத வேண்டியது தானே. இவ்வளோதாங்க இவங்களுடைய மோசடி வேலைங்க. இங்கே பக்கத்தில் இந்த வேங்க வயலில் ஒரு வருஷம் ஆகி அந்த இன்னும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு திராணி இல்லை, துப்பு இல்லை. இந்த துப்பு கட்ட திருமாவளவன் வந்து இவர் வந்து சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு அங்கே தீர்மானம் போட்டு கிடக்கிறான். சனாதனம் இருக்கக்கூடாதான், இந்து மதத்தை ஒழிக்கணும். இந்து மதம் நீங்கள் இந்து மதத்தில் இல்லை வெளியே போயிட்டீங்க, அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு இந்து சாதியுடன் சான்றிதழ் வச்சுட்டாலுங்க. நீங்கள் அதையும் கிழிச்சு தூரம் போட்டுவிட்டு பொது தொகுதியில் போய் போட்டிடுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்கிறேன். போட்டி நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிட்டாலும் என்னமோ உங்களுக்கு எதிர்காலம் இல்லை, அது வேற கதை. வேணால் திரு சிதம்பரத்துலேயே ஒருக்கா நின்று வேணால் பாருங்கள், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு விளங்காதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் தனித்தொகுதியில் தான் பழையபடியும் நிற்க போறிய. எங்கே வேணாலும் நில்லுங்க சார், உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் வரப்போகிறதில்ல. இதுதான் உங்களுக்கு கடைசி, ஏற்கனவே இருந்த கடைசி எம்பி இது தான். அது முடிஞ்சு போச்சுன்னா அது பிறகு கதம் கதம் தான். அதோட நீங்கள் பெட்டியை கட்டிகிட்டு போக வேண்டியதான். நீங்கள் வந்து அண்ணாமலையெல்லாம் பேசிக்கலாம், உங்களுக்கு தகுதியே கிடையாது. என்ன கேட்டிங்களா, எந்த அடிப்படையிலும் கிடையாது, திறமையிலையும் கிடையாது, படிப்பிலையும் கிடையாது, திறமையிலையும் கிடையாது, உழைப்பிலையும் கிடையாது, நேர்மையிலையும் கிடையாது, ஒழுக்கத்திலையும் கிடையாது, எதுலேயுமே உங்களுக்கு கிடையாது. அது இவர் மட்டும் இல்லை, எவருமே கிடையாது. அது மு க ஸ்டாலின் இருந்தால் தான், உதயநிதி ஸ்டாலின் இருந்தால் தான், இல்லைன்னா இன்னும் யாரைய வேணால் கொண்டு நிப்பாட்டி பாருங்கள், நிப்பாட்டி விட்டு தான் பாருங்களேன், கிடையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது.
நீங்கள் வந்து ஏதோ நேற்று கடந்து கொந்தளிச்சு இதெல்லாமே பேசி எடுத்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அதில் வேறு ஒரு அரசியல் நகர்வு ஒன்று வந்து எல்லாரும் புரிஞ்சிக்க மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மு க ஸ்டாலின் தான் திமுகவில் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, நாங்கள் வெளியேறலை, அதே சமயத்தில் பாமக உள்ளே வந்தால் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறத பட்டும்படாமல் மு க ஸ்டாலின் வாயினாலேயே சொல்ல வச்சு அதுக்கு ஒரு டயலாகம் பேசி, அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் விடுதலை சிறுத்தையும் வந்து தேர்தலுக்கான இது இல்லை, உடன்படிக்கை இல்லை, இல்லைன்னா அந்த இது ஒரு கட்சியினுடைய இது இல்லை, இது வந்து எது அப்படின்னா அதை கொள்கைக்கான ஒரு கூட்டணி நாங்கள், அதாவது எப்படி ஈவே ராமசாமி நாயக்கரும் அவர் அம்பேத்கரும் பிரிக்க முடியாத மாதிரி திமுகவும் விடுதலை சிறுத்தைகளையும் பிரிக்க முடியாது அப்படின்னா இந்த கூட்டணியில தான் அவங்க இருக்காங்கிறத அவர் வாயினால் உறுதிப்படுத்துறது. இவ்வளோ ரூபாய் செலவழித்து கோடிக்கணக்கில் ரூபாய் அள்ளி போட்டு ஒரு மாநாடுங்கிற பேரில் ஒரு நாடக கூத்தை அரங்கேற்றி இதை முடிச்சிருக்காரு திருமாவளவன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்குது திமுக கூட்டணியில், பாமகவுக்கு இடம் இல்லை, பாமக அங்கே வராது, ஏன்னா வச்சுதான் இவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே தெரிகிறார்ல திருமாவளவன். அதாவது பாஜக இருக்கும் அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், இது பாமக இருக்கும் அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இல்லை ஒரு பெரிய காமெடி சொல்லிட்டு தெரிவார், பாஜக இருக்கும் அணியில் இருக்குன்னு சொல்லும்போது அது மதவாத கட்சி, அதனால் நாங்கள் அதில் இருக்க மாட்டோம்னு சொல்லுவார். சரியா, ஜவஹர் இல்லை இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து சுத்தமான நெய்யினால் தடவப்பட்ட செக்குலர் அப்படித்தானே, அப்படிதானே அவங்க நடத்துகிற கட்சியெல்லாம் வந்து அது முஸ்லீம் லீக்குன்னு பேரையே முஸ்லீம் லீக், அதெல்லாம் வந்து நல்ல நெய் நல்லா உருட்டினது இது, அதனால அதெல்லாம் வச்சுருவாங்க. அப்புறம் இன்னொரு டைலாக சொல்லிட்டு தருவார், பாமக வந்து ஜாதி கட்சி, இவர் என்ன கட்சி நடத்திட்டு இருக்காரு, பாமக வந்து ஜாதி கட்சியா, விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி அது, இப்படி இல்லை இல்லை இதெல்லாம் மக்கள் எல்லாம் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்களான்னு தெரியல, இந்த ஆளை மக்கள் எல்லாம் மடப்பையன் நினைக்க மாட்டாங்களா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சா கேலி பண்ண மாட்டாங்களா, ஐயா நீ என்ன ராஜா வச்சிருக்கியான்னு கேட்க மாட்டாங்களா, கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு தைரியமாக அடிச்சு விட்றதுதாங்க, வேற அப்படி தானே செய்துட்டு இருக்காங்க, காலங்காலமாக அதே வேலை தானே செய்கிறாங்க. அதனால இதையும் அப்படியே அந்த எத்துவாளித்தனத்தை அப்படியே உருட்டி உருட்டி இப்படி கொண்டு போகலாம் நினச்சிருக்காங்க. ஆனால் காலம் மாறி போச்சுங்கிறது இவங்களுக்கு இன்னும் புரியலைங்கிறதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.